பட்டிமண்டபத்தின் படையப்பாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திண்டுக்கல் எங்கள் அணியைச் சேர்ந்து சவாலில் வென்று நின்றவர்கள் இலக்கிய பெண்களே என்று பேச வந்திருக்கிற பேராசிரியர் டாக்டர் முத்துசந்த அவர்களே பெரும்பலவர் பால்ராஜ அவர்களே இக்கால பெண்களை பற்றி பேசி வெற்றி பெற்று விடலாம் என்று கனவோடு தூங்கி கொண்டிருக்கிற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இப்போது பரிதாபத்திற்கும் உரிய எதிரணியைச் சேர்ந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் கவிஞர் நந்தராளா அவர்களே கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே அருமை தம்பி காவியன் அவர்களே மாதிரி அவங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை பாவமாக இருக்கு இந்த பார்க்க இப்போ இருக்க பெண்களுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க பாரு அது மூணு ஆம்பளைய ஆனால் வீட்டில் போனால் டெய்லி நல்ல சோறு கிடைக்கும் அதுக்காகத்தான் ரொம்ப விவரமாக வந்திருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் முதலில் நான் ஒரு விஷயத்தை விளக்கியாக வேண்டும் இக்கால பெண்களுக்கும் இலக்கிய பெண்களுக்கும் என்ன வேறுபாடு சுருக்கமாகச் சொன்னால் இக்கால பெண்கள் எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஏன் வாழ்கிறோம் என்கிற தெளிவில்லாமல் இருப்பவர்கள் இலக்கிய பெண்கள் இறந்து போன பிறகும் இருந்து கொண்டிருப்பவர்கள் இன்று வரை பேசப்படுகிற இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இலக்கிய பெண்கள் தான் தன் வாழ்க்கை லட்சியத்தில் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்து இன்று வரை சவாலில் வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்கிற பொருளில் நான் இலக்கிய பெண்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் வாழ்க்கை சவால்கள் ஏராளம் ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்ச்சியும் சவால் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற பெண்கள் ஒரு விஷயமாவே நினைக்கிறது இல்லை பெரிய விஷயங்களை கோட்டை விட்டுட்டு சின்ன விஷயங்களை பிடிச்சி தொங்குறது பழமொழி சொல்லுவாங்கல்ல பூசணிக்கா போறது தெரியாதான் கடுகு போறத பத்தி கவலைப்படுவாங்களாம் அது மாதிரி இன்றைய பெண்கள் எல்லாம் இலக்கிய காலத்து பெண்கள் எவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு சமூகத்தை பற்றிய பிரக்ஞையோடு தான் இறந்த பிறகும் இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஆற்ற வேண்டும் என்று நினைவோடு இருந்தார்களோ அந்த நினைவெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ வந்தோம் தங்கிறதும் திங்கிறதும் தூங்குறதும் என்பது போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இக்கால பெண்கள் நடுவர் இலக்கிய பெண்கள் என்றால் நான் மேலும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு சாதாரண பழமொழி ஒரு பெரிய காவியம் படைப்பவர் படைப்பவர்தான் இயக்கிய நினைக்க வேண்டியதில்லை காவியத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள் காவியம் படைத்த பெண்கள் இருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு சின்ன சொலவடை அதுவும் நம்ம தமிழ்நாட்டு சொலவடைகள் இருக்க ஒவ்வொரு சொலவடையும் ஒரு மிகப்பெரிய காவியத்தின் சாராம்சமாக பிழிந்தெடுத்த சொட்டு தீம்பாளாக இருக்கும் கிராமத்தில் பழமொழி ஒரு மிகப்பெரிய காவியத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு வரியில சொல்லிட்டு போயிருவேன் அதைத்தானே சொல்றீங்க ஆமா நடுவர் சொல்லுங்க ஒண்ணு நீங்க வாழ்க்கை துயரம் அதுல ஒரு பொண்ணு கிராமத்து அம்மா சொல்லிருக்கா சேலை கேட்டு நான் சின்னாய் வீட்டுக்கு போனேன் அவ ஈச்சம்பாயா கட்டிக்கிட்டு எழுத்த மாதிரி வந்தா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதற்கான போராட்டத்தில் ஒரு தெளிவோடு அதை இலக்கிய நயத்தோடு அதுதான் நம்முடைய சொலவடை கூட இலக்கிய நயத்தோடு இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய சான்று அது மட்டுமல்ல கள்ளக்கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கள்ளக்கான ஒரு ஒரு சொலவடை இருக்கு அதுக்கு நாம சாதாரணமாக இருக்கிற பொருள் வேற இலக்கிய பூர்வமாக சொல்லப்படும் பொருள் வேற என்ன நினைக்கிறான் என்னன்னு சொல்லுங்க கள்ளக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கள்ளக்கான அப்படின்னா பயில என்ன நினைச்சுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு கல் இருக்கும்போது அடிபடுறதுக்கு நாயை காணும் அடிபடுறதுக்கு நாய் வாங்கி வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா கல்லை காணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் உண்மையில் பொருள் அது அல்ல அதுதான் இலக்கிய நயம் ஒரு அற்புதமான சிற்பி அவன் அழகாக ஒரு சிலையை வடிக்கிறான் அந்த சிலை நாயின் வடிவத்தை கொண்டிருக்கிறது அவனுடைய கலை திறமையினால் அந்த நாய் உயிர் பெற்ற நாய் போல் தோன்றுகிறது கலை கண்ணோடு பார்க்கிற போது அது நாய் என்று தோன்றாது சிற்பம் உயிரோடு உயிரோடு நாய் வந்தது போல் தோன்றும் கல் என்று தோன்றாது கலை ஆர்வமே இல்லாத ஊனக்கண்ணோடய பார்க்கிறவனுக்கு அது நாய் போல தோன்றாது வெறும் கல்லா தான் தோணும் கல்லக்கண்டா நாயக்காணம் கல்ல காணும் இதுதான் அதற்கான இலக்கியபூர்வமான பொருள் இப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தால் இலக்கிய நயம் சொட்டும் எல்லா வகையான படைப்புகளிலிருந்தும் நாம் இலக்கிய பெண்களை எடுக்க முடியும் அதில் நான் ஒன்று ஏற்கனவே நமக்கு அறிமுகமான ஏராளமான காவிய நாயகிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் சீதாபிராட்டியிலிருந்து கண்ணகியில் இருந்து பாஞ்சாலியில் இருந்து எல்லாரும் காவிய நாயகிகளாக இருக்கிறார்கள் அவர்களிலிருந்தெல்லாம் ஒன்று கண்டு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அவற்றை காட்டிலும் நம்முடைய சங்க இலக்கியங்கள் நம்முடைய பழந்தமிழ் கருவூலங்கள் இருக்கிறதே அதில் இருக்கிற நயம் வாழ்க்கையின் நுட்பத்தை அழகான தமிழில் சொல்லி வைத்திருக்கிற நேர்த்தியை இன்றைக்கு இருக்கும் பெண்கள் ஏதாவது நினைத்து பார்த்ததுண்டா அல்லது அதுபோல் வாழ வேண்டும் என்று கற்பனையாவது பண்ணுவதுண்டா ஒன்றே ஒன்று நடுவர்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்க இலக்கிய பாடல் அற்புதமான காதல் பாடல் யாயும் யாயும் யாராகியரோ யானும் நீயும் எவ்வழி அறிவும் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பதற்கு முன்னால் ஒரு வரி போடுவார் செம்புல பெயல் நீர் போல வானத்திலிருந்து பொழிகிற நீர் எந்த மண்ணில் விழுகிறதோ அந்த மண்ணின் நிறத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி ஒன்றுபடுவது போல நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு தெரியாது உங்க அப்பா என்ன ஜாதி எங்க அப்பா என்ன ஜாதின்னு தெரியாது நீ எந்த ஊரு நான் எந்த ஊருன்னு தெரியாது ஆனால் அன்பு என்கிற இரண்டு அன்பு என்கின்ற ஒரு இழை நம்மை இணைத்து விட்டது என்று பாடுகிற அந்த பாடல் இருக்கிறதே அது இன்று வரை கூட தெரியாத அந்த கவிஞரை இன்று வரை வாழ வைத்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு அப்படியா நடக்குது காதல் இக்கால பெண்கள் காதல் அப்படியா இருக்கு நானும் நீயும் ஒரே ஊரு வாசுதேவ நல்லூர் எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ஒரே ஜாதி உனக்கு எட்டாயிரம் சம்பளம் எனக்கு பத்தாயிரம் சம்பளம் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த காலத்து திருமணம் அக்கால இலக்கிய திருமணம் போல அல்ல சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா இல்லையா என்று கவிஞர் பதில் சொல்ல வேண்டும் அந்த இலக்கிய பெண்களுக்கு பாஞ்சாலி அஞ்சு பேர் போய் திருமணம் பண்ணாங்க அஞ்சு பேர் என்ன மாறுதிக்கார் வாங்கி கொடுத்தா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு எல்லாம் அதுக்கு பேர் திருமணமே இல்ல அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ரொக்கத்தில் நிச்சயப்படுகின்ற திருமணம் இக்கால பெண்கள் அது மட்டுமல்ல நடுவர்களே காதல்னா இது எல்லாவற்றையும் பணம் வசதி ஜாதி எல்லாத்தையும் மீறி வரணும்ல இந்த காலத்து காதல் உண்மையிலேயே தன்னுடைய காதலை உண்மையான காதலோடு ஒரு இளைஞன் வெளிப்படுத்தினால் கூட இந்த காலத்து பெண்கள் அதை உண்மையாக புரிந்து கொள்கிறார்களா காதலை பற்றிய இவருடைய பார்வை என்ன ஒரு கவிஞன் எழுதுனா கண்ணே நீ என்னை உன் மனச்சிறையில் வைத்துக்கொள் என்றுதானே மன்றாடினேன் நீ ஏன் உன் அண்ணனிடம் சொல்லி திருச்சி மத்திய சிறையில் வைத்து விட்டாய் உன்னை என் மனச்சிறையில் வைக்க சொல்லி நான் மன்றாடினேன் உன் அண்ணன் சொல்லி என்னை ஏன் திருச்சி மத்திய சிறையில் வைத்து விட்டாய் என்று ஒரு கவிஞன் புலம்புகிறான் ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதுகிறான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ரெண்டு பேரும் பார்த்த ஒரு பார்வையில் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர் வரிசிலை அண்ணலும் வாட்கன் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர் பார்த்த பார்வையில் உண்மையான அன்பான காதல் இன்றைக்கு இருக்கிறதா அந்த காதல் அழியாமல் இருக்கிறது அதுதான் இன்றைக்கும் பேசப்படுகிறது ஆனால் இன்றைய காதல் அப்படி இல்லை ஏனென்றால் இந்த காலத்து பெண்களுக்கு லட்சியம் இல்லை லட்சியம் இல்லாததால் இந்த காலத்து காதலும் சரி இந்த காலத்து பெண்களும் சரி இருக்கும்போதே இல்லாதது போன்ற நிலைமையை அடைந்து விட்டார்கள் அதனாலதான் இந்த பாட்டு இப்படி மாத்தி எழுதியிருக்கேன் அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான் இவர்கள் இருவரையும் அடித்து நொறுக்க அவர்கள் அப்பனும் நோக்கினான் அப்படி ஆகி போச்சு நடுவர் அவர்களே இன்றைய பெண்கள் அப்படித்தான் இன்னொரு கவிஞன் சொன்னான் இன்றைய பெண்களை பற்றி அவருடைய இயல்பு எப்படி லட்சியமே இல்லாமல் வாழ்க்கையை பற்றி தெளிவில்லாமல் இருக்கிறது என்பதற்கு அவள் ஸ்டவ்விலே முடிந்து போனாள் லவ்விலே தொடங்கினால் ஸ்டவ்விலே முடிந்து போனால் வாழ்க்கை என்பது என்னவென்றே புரியவில்லை ஆனால் இலக்கிய பெண்கள் அப்படி அல்ல வாழ்க்கையில் தெளிவோடு வாழ்ந்ததனால் நான் பாஞ்சாலியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கண்ணகியை பற்றியும் சீதா பிராட்டியை பற்றியும் எங்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் பேச இருக்கிறார்கள் பாஞ்சாலி என்கிற ஒரு பாத்திரம் போதும் வாழ்க்கை சவாலில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு சவால் வந்தாலும் ஒரு பெண்ணால் முடியும் என்று இன்றைக்கும் நம்பிக்கை ஊட்டுவதற்கு பாஞ்சாலி என்கிற ஒரு பெண் பாத்திரம் போதும் அவர்களே எப்படி என்றால் கணவன் கையற்ற நிலையில் கைகட்டி நிற்கிறான் ஐந்து கணவர்கள் ஐந்து பேரும் அடிமைகளாக நிற்கிறார்கள் மைத்துனர்கள் மானம் காக்க வேண்டிய மைத்துனர்கள் துயிலிடுவதற்கு ஆணையிடுகிறார்கள் அந்த நேரத்தில் கூட எந்த ார்கள்ிக்கையையும் இழந்துவிட்ட கணவர்களையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக மானம் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக சவல் விடுகிறாள் அவளுடைய சபதம் நிறைவேறுவதற்கு அந்த நாடே பலியாகிறது அவள் இட்ட சபதம் அவள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இந்த சமூகத்திற்கு இன்றைக்கும் ஊன் தூன்றுவோராக நிற்கிறாள் அவள் சொல்லுகிற வார்த்தை பாரதியின் வாசகத்தில் சொன்னால் தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேர் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்க இரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறு நெய் குளித்து சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தாள் என்று பாஞ்சாலி சொன்ன சவால் இருக்கிறதே அவள் எடுத்த சபதம் இருக்கிறதே அந்த வெற்றி இன்றைக்கும் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களில் கூட அலட்சியமாக இருக்கிற இக்கால பெண்களுக்கு எவ்வளவு ஆதர்சமாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் இந்த காலத்து பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா நான் கேட்க விரும்புகிறேன் அந்த காலத்து இன்றைக்கும் இரவா தன்மையின் அடி அநாதம் என்ன வாழ்க்கை நம்பிக்கை இந்த காலத்து பெண்களுக்கு அது இருக்கா நீங்க சொன்னீங்களே சண்டை போடும் போது என்னென்ன வார்த்தை போயிருது சட்டசபை பார்லிமெண்ட் விட கேவலமா இருக்கு அவ்வளவு மோசமாக தெருச்சண்டை நடக்கிற பெண்கள் எப்படி வாழ்க்கையில் லட்சியம் என்று ஏதாவது இருக்க முடியும் என்று நம்புகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை வாழ்க்கை அலட்சியப்படுத்திட்டு போராட வேண்டும் ஆனால் அப்படி எந்த போராட்டத்தையும் செய்வதில்லை ஒரு சிலர் போராடினால் கூட வேற வேலை இல்லை இவங்க போராடி தெரிகிறார்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையான இந்த காலத்து பெண்கள் வாழ்க்கையை பற்றி அர்த்தமில்லாதவராக இருக்கிறார்கள் வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதவர்கள் லட்சியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் லட்சிய பெண்கள் என்றால் இலக்கிய பெண்கள் தான் அவர்கள் எடுத்துக்காட்டிய ஒவ்வொரு வரியும் இன்றைய தமிழ் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அவர்கள் இன்னும் இறந்து போய்விடவில்லை நான் சொல்ல வரும் அடிநாதமான கருத்து இறந்து போன பிறகும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இலக்கிய பெண்கள் இக்காலத்து பெண்கள் லட்சியம் இல்லாத வாழ்க்கையினால் இருக்கும்போதே போதே இறந்து போனவர்களுக்கு சமமாக அர்த்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வாழ்க்கை சவாலில் பெரிதும் வென்று நின்று கொண்டிருப்பவர்கள் இலக்கிய பெண்களே என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் நடுபவர்களே உங்களுடைய பட்டிமன்றத்தினால் நிறைய பேரு நீங்கள் வைத்திருச்சல கொட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இலக்கியவாதிகள் உங்களை திட்டுறாங்க அவங்க திட்டினா மட்டும் பத்தாதுன்னு கண்ணகி பாஞ்சாலி சீதா பிராட்டி போன்ற அருமையான நம்ம தமிழ் பெண்களின் வைத்திருச்சலையும் கொட்டிக்கொள்ள வேண்டாம் அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்று நல்ல தீர்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதற் சுற்றுவாதத்தை இந்த அளவில் முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்